சிம்மராசி அன்பர்களே, ராசிநாதன் சூரியன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து இரண்டாம் வீட்டு அதிபதியுடன் பரிவர்த்தனை அடைகிறார். குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள், அடிக்கடி மாற்றங்கள் நிகழும். முடிவுகளில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மேலும் ராசியை சனி பகவான் பார்ப்பதாலும் குரு பார்ப்பதாலும் சனி உங்களுக்கு பாதகமான பலனையும் குரு நற்பலனையும் ஏற்படுத்தி கொடுப்பார். மேலும் ராசிநாதன் செவ்வாயுடன் இணைந்துள்ளதால் செவ்வாய் உங்கள் ராசிக்கு பாதகாதிபதியாகவும் மேலும் சுகஸ்தான அதிபதியாகவும் வருவதால் உங்கள் சுகத்தில் சற்று பாதகங்கள் நிகழும். இந்த காலகட்டத்தில் வீடு, மனை, வாகனம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக கையாளும் போது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மேலும் தாயாரிடத்தில் கருத்து வேறுபாடை தவிர்க்கும் போதும் நீங்கள் பேசும் வார்த்தைகளில் கவனமுடன் பேசும்போதும் உங்களுக்கு நற்பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 19, 21, 22, 24 தேதிகள் நற்பலனையும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 20, 22, 23 தேதி மத்தியமமான பலனையும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 21, 23, 24 தேதிகள் சற்று சாதகமான பலனையே கொடுக்கும். முருகன் வழிபாடு உங்களை மேன்மேலும் வலுப்படுத்தும். மகாவிஷ்ணு சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு நற்பலனை ஏற்படுத்தி கொடுக்கும்.